மலர்ஸ் கிச்சன் பார்க்கவங்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ராகி மாவில் எப்படி ஹெல்த்தியான புட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இந்த சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ராகி புட்டு வந்து எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். புட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். முதல்ல வந்து இந்த மாவை இந்த பேனில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கலாம். மாவு வந்து கலர் மாறக்கூடாது. அதே சமயம் வந்து மிதமான தீயிலே வச்சு நல்லா வறுபட்ட வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து நம்ம புட்டு பண்ணும்போது புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ வந்து ராகி மாவு நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பின்னாடி இதை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம். வறுத்த மாவு இதில் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக தெளித்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ வந்து புட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ராகி புட்டுக்கு வந்து நார்மலான வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். சுடுதண்ணிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து பிசறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அங்கேயே பிசையும் போது கட்டிகள் விழும், அதை கைகளில் உடச்சி விட்டுட்டு தொடர்ந்து இதை பிசறி விட்டுக்கலாம். மாவு வந்து கொலக்கட்டை பதத்தில் பிடிக்க வரணும், அதுதான் கரெக்டான பதம். கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரல. ஸோ திரும்பவும் நம்ம தண்ணி தெளித்து இதை வந்து பிசறி விட்டுக்கணும். இந்த புட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம், ஈவினிங் டைத்தில் கூட குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து அந்த கொழக்கட்டை மாதிரி பிடிக்கும் பதம் வந்துருச்சு. இதுதான் வந்து கரெக்டான பதம். ராகி புட்டு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் இருந்தாலும் குட்டி குட்டி கட்டிகள் இருக்கும். நீங்கள் வந்து சலடையில் கூட இதை நீங்கள் சளிச்சுக்கலாம், இல்லைனா கையில் கூட இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை நம்ம வேக வச்சிடலாம். இட்லி தட்டில் ஒரு காட்டன் கிளாத்துக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லா மாவையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பரவலாக பரப்பி விட்டுக்குவோம். அப்போ தான் வந்து மாவு எல்லாமே ஈவனாக வேகும். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இட்லி தட்டை இட்லி சட்டியில் வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு 15-20 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து முடியை திறந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ராகி புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புட்டு மாவு வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டுட்டு மாவில் கொஞ்சமாக எடுத்து உருட்டி பாருங்கள். நல்லா உருட்டை வந்துச்சுன்னா மாவு வெந்துச்சுன்னு அர்த்தம். ரெடியாக இருக்க புட்டு மாவு வந்து தனியார் பவுலில் சேர்த்துடலாம். துணியிலலாம் வந்து புட்டு ஒட்டியிருக்கும், அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக ராகி புட்டு வந்து ரெடியாக இருக்குது. மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைக்கப் அளவுக்கு துருவியே தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்றாப்பில் சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்புறமா இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறேன். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகருக்கு பதிலாக வெல்லம் கூட பால் காய்ச்சி சேர்க்கலாம். புட்டு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏலக்காய் தூள் வாசனை பிடிச்சிருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது குட்டி குட்டியாக கட்டிகள் இருக்கும், அதனால் ஸ்பூனை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த ராகி புட்டை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.